நான் ஏன் பிறந்தேன். இத்திரைப்படத்தை வழங்குபவர்கள் விபிஎம்எம் மகளிர் கல்வி குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். முனைவர் விபிஎம்எம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம், விபிஎம்எம் ஐடி பார்க், விபிஎம்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், விபிஎம்எம் பொறியியல் கல்லூரி, விபிஎம்எம் கல்வியியல் கல்லூரி, விபிஎம்எம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, விபிஎம்எம் செவிலியர் கல்லூரி, விபிஎம்எம் ஆர்கிடெக்சரல் கல்லூரி, எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. விபிஎம்எம் மகளிர் கல்விக் குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். முனைவர் விபிஎம்எம் சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் விபி முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம், விபிஎம்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, விபிஎம்எம் ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக விபிஎம்எம் மெடிக்கல் பவுண்டேஷன், விபிஎம்எம் மகளிர் கல்விக் குழுமம், கிருஷ்ணன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911111 மற்றும் 0456328911001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற பாட்டுலையும் படத்துலையும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறையே நான் ஏன் பிறந்தேன்னு தான் அவர் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அது அது அந்த படத்துக்கு வந்து இசையமைச்சவர் வந்து என்னுடைய ரொம்ப இனிய நண்பர் வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் ரொம்ப விரும்பி போய் அவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட போய் அவரே சொன்னது, கணேஷே சொன்னது, நான் உங்கள் படத்துக்கு நான் வந்து பாட்டு எப்படி இசையமைக்கணும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அந்தப்படி வந்து அந்த அதுக்கு படத்துக்கு இசையமைச்சார். அந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே வந்து நல்ல பாடல்கள். அதோடு இந்த தலைவாழை இலை போட்டுங்கிறதெல்லாம் நான் வாலியோட தொடர்பு கொண்டிருந்த போது அந்த அந்த வரிகளை எல்லாம் கூட அவர் கையாண்டிருப்பார். அது அது வந்து அவர் அவருக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்ல வரல, பட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்த வார்த்தைகளில் அவர் அது கையாண்டார். அந்த படத்தில் வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. அதை விட பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் ஒன்று, சித்திரச்சூலைகளே உண்மை எங்கு திருத்தன பாரிநிலை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த ரெண்டு பாடல்களுமே நல்லாயிருக்கும். அதை போ மொத்தத்தில் பார்க்க போனால் அவருடைய படங்களில் பாடல்களுக்கு ஏன் அவர் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாக்கா, எந்த கவிஞர்கிட்டையுமே தன்னுடைய கருத்து பாடல் மூலம் போகணும், அதில் வந்து அந்த பாடல்களில் நல்ல கருத்துக்கள் இருக்கணும், அது மக்களிடத்தில் போய் சேரணும், சேரும்போது அந்த அந்த கருத்தோடு மக்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து அவர் பாடல்களில் வந்து முழு கவனம் செலுத்துவார். அதுக்கு உதாரணமாக இந்த படத்தினுடைய பாடல்களையும் நம்ம சேர்த்துடலாம்.